அதாவது எப்படின்னா துணை பிரதமராக ஸ்டாலின் கனவு கண்டார், தன்னுடைய பையனை வந்து முதல்வராக்க முயற்சித்தார். இதெல்லாம் கற்பனையான கதைகள். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது இன்கம் டேக்ஸு மூலியமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு இவ்வளவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஊடகங்கள்லேருந்து பொதுமக்கள்லேருந்து பார்த்து நகைக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, எல்லா இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளையும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு அனுப்பி அவர்கள்ட்ட சோதனைங்கிற பேரில் சோதனை பண்ணி வருமான வரின்னு இவ்வளவு லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாளைக்கு பிறகு பாரதிய ஜனதா தேர்தல் நிதிங்கிற தேர்தல் பத்திரம் மூலியமாக 12,000 கோடிக்கு மேலே கம்பெனிகள்கிட்ட வாங்கியிருக்குங்கிறது நாடறிஞ்ச உண்மை. நாடறிஞ்ச உண்மை. திமுக 600 கோடி வாங்கியிருக்கு. இல்ல, 1000 கோடி ரூபாய் காங்கிரஸ் வாங்குச்சு. சரி, திமுக 600 கோடி ரூபாய் வாங்குச்சு. வாங்கினா இல்லையா? அதாவது மிரட்டி மிரட்டி வாங்குறது வேற, நீங்க இதெல்லாம் சொன்னதுக்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வெற்றி பெறுது. இந்த குற்றச்சாட்டை சொன்ன பிறகுதான் வெற்றி பெற்றது. நீங்க உங்களுடைய டைம் வரும்போது நீங்க பேசுங்க. அதாவது ஜனநாயகத்தினுடைய குரல் வலைகளை நெரிக்கிறதும், ஜனநாயகத்தை கால் அமர்த்திக்கிறதும் பாரதிய ஜனதாக்கு கை வந்த கலை. இந்த மாதிரி ஊடகங்கள்ல பேசும்போது குறுக்கு சால் ஓட்டுறது, குறுக்க பேசுறது, இது எல்லாம் அவங்களுடைய இயல்புகள். இயல்புகள் நண்பரா மாறினதுனால அவங்களுடைய இயல்புகளை எல்லாத்தையும் நீங்க பழக்கம் ஆக்கிக்கிறாதீங்க. அப்ப உங்களுடைய தனித்தன்மை கெட்டு போயிடும். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா, ஜனநாயகத்தில் இப்படி ஒரு வழியை, ஜனநாயகத்தில் தேர்தல் நிதிங்கிற பேரில் ஊழல் பண்ணலாங்கிற அந்த வழிவகையை பண்ணினது பாரதிய ஜனதா தான். ஆனால் காங்கிரஸ் வாங்கலையான்னு கேட்குறாரு. காங்கிரஸுக்கு வந்திருக்கு. காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் இல்லை. அதாவது 100 கம்பெனி நம்மள்கிட்ட இந்தியாவில் இருக்குதுன்னா, அதில் 90 கம்பெனி பாரதிய ஜனதாவுக்கு ஆதரவான கம்பெனி, 10 கம்பெனி காங்கிரஸ் வரலாம் திமுக வரலாங்கிற ஒரு ஆதரவு நிலையில் உள்ளவங்க. ஆனால் தேர்தல் நிதி மூலியமாக விரும்பினவங்களுக்கு பணம் கொடுக்கலான்னு இருக்கும்போது அந்த 10 கம்பெனிகளும் காங்கிரஸுக்கு கொடுத்துருக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்துருக்கு. ஆனால் வருமான வரிங்கிற சோதனை பண்ணி 130 கோடி ரூபா உங்களுக்கு நீங்கள் பெனால்ட்டி போட்டுட்டு, உங்களுக்கு அதுலேருந்து 200 கோடி ரூபா வந்ததுக்கு பிறகு அந்த 134 கோடியை வேற 34 கோடியாக மாற்றினது, இது என்ன ஊழல் இல்லாமல் வேற என்ன? இதான் நவீன ஊழலுங்கிறது.